டிஜிட்டல் ஊடகத்தில் சாதிக்க விரும்புபவரா நீங்கள்? ஊடகம் சார்ந்த கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டு அல்லது கடந்த 2 ஆண்டுகளில் ஊடகம் சார்ந்த டிகிரி முடித்தவரா நீங்கள்? உங்களுக்காக ஆதன் மீடியா இன்டர்ன்ஷிப் வாய்ப்பினை வழங்குகிறது. கேமராமேன், எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், வீடியோ ஜாக்கி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் நேரடி அனுபவங்களை பெற ss@aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் தகவல்களை அனுப்பவும். உலகெங்கும் வீற்றிருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 10/6/2022 சுபகிரது வருடம், வைகாசி மாதம், 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, வளர்பிறை. இன்றைய திதி தசமி திதி. காலை 7:26 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். 3:36 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு சுவாதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மதியம் 12:30 to 1:30 வரைக்கும், மாலையில் 4:30 to 5:30 வரைக்கும் இருக்குது. இன்றைய ராகு காலம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் 10:30 முதல் 12 வரை இருக்குது. யமகண்டம், இன்றைய யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்போது மாலையில் 3 முதல் 4:30 வரை இருக்குது. இன்றைய சூலம் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசையில் இன்று சூலம் இருக்குது, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்றைய நட்சத்திர சந்திராஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் இதிலும் பொறுமை நிதானத்தோடு செயல்படுறதும் மிகவும் நல்லது. இன்றைய பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது தங்க நகை ஆபரணங்களை வாங்குறதுக்கும் புதிய பொறுப்பினை ஏற்கிறதுக்கும் விவசாயம் தொடர்பான பணிகளை எல்லாம் செய்கிறதுக்கும் இன்றைய நாள் மிகவும் உகந்த நாளாக இருக்குது. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது மிகவும் நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். மேஷம், இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பாங்க. நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் இன்றைய நாளில் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கவங்க இன்றைய நாளில் நவீன யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தை பல மடங்கு பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. ரிஷபம், இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை எல்லாம் இன்றைய நாளில் மேற்கொள்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொடர்புகள் இன்றைய நாளில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வழியை வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவுகள் நனவாகக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மிதுனம், இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். தாயார் மற்றும் தாயொலி உறவினர்களால் மனக்கசப்புகள் இன்றைய நாளில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டிற்கு தேவையான கலைப்பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இன்று நீங்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிரடியான செயல்களால் நீங்கள் லாபத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உத்தியோகத்தில் தலைமையோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கடகம், இந்த கடக ராசிக்காரருக்கு இன்றைய நாளில் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு உங்களுக்கு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் இன்றைய நாளில் அதிக அக்கறை காட்டுவாங்க. அதே நேரத்தில் அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை நீங்கள் இன்று கற்றுக்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயரதிகாரி உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மம், இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடியதாக இருக்குது.
நீண்ட தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாம் இன்று கைகூடக்கூடும். அதே நேரத்தில் எதிர்பார்த்திருந்த தொகை இன்றைய நாள் உங்கள் கைக்கு வரும். புதிய நட்புகள் மலரக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கன்னி, இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திடீரென்று எதையோ இழந்ததை போல ஒரு உணர்வில் இருப்பீங்க. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு உங்களை வீண் சங்கடத்திற்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுறதன் மூலமாக நீங்கள் சச்சரவுகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பணியாட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பணிகளில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டியதாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் இதிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. துலாம், இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து சரியாகும். ஆடம்பர செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் இன்றைய நாளில் கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த தொகை இன்றைய நாளில் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். சாலைகளை கடக்கும்போது, சாலைகள் பயணங்கள் இருக்கும் பொழுது கவனமாக இருக்கிறது, வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இல்லை வியாபாரத்தை பெருக்க நீங்கள் மிகவும் நயமாக பேச வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளுடன் மோதல்களை நீங்கள் இந்த நாளில் தவிர்க்கிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. விருச்சகம், இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர் மற்றும் உறவினர் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதற்கு முன் காணாமல் போன சின்ன சில ஆவணங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் புதிய பிரபல நிறுவனத்துடன் புது ஒப்பந்தத்தை செய்யக்கூடிய அளவுக்கு மிகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் உயரதிகாரியால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்போகிறது. தனுசு, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் முன்னேறுவீங்க. நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். உங்களால் பயனடைந்தவங்க இன்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் நிரூபிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதையும் சாதிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகரம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே மனம் விட்டு பேசுவீங்க. திடீர் முடிவுகளை சில முடிவுகளை நீங்கள் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்களுடைய நட்பு வட்டம் இன்றைய நாளில் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தள்ளிப்போன விஷயங்கள்லாம் இன்று எளிதாக முடியக்கூடிய சூழல் இருக்குது. உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு, மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மாற்றங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. கும்பம், இந்த கும்பராசிக்காரருக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும். எடுக்கும் முயற்சியில் தடைகள் வந்து சரியாகும். எதிலும் பொறுமை நிதானம் தேவை. மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களுடைய தவறுகளை நீங்கள் சரிப்படுத்தி கொள்வது நல்லது. இல்லையென்றால் உங்கள் தேவையற்ற வீண் பழிகள் இன்றைய நாளில் உங்கள் மீது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகாரிகளுடன் ஈகோ பிரச்சனை வந்து சரியாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இடம் பொருள் ஏவல் அறிந்து
செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீனம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வாங்க. விலை உயர்ந்த சில பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. மனைவி வழியில் உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைய நாளில் சாதகமாக முடியக்கூடிய சூழல் இருக்குது. தாயாரின் உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிரடி மாற்றங்களை சில செய்து நீங்கள் லாபத்தை ஈட்டுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு புது சலுகைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.